Hello viewers, this is Sadhana from English Creativity in Tamil channel. இன்னைக்கு லெசன்ல நாம என்ன பார்க்க போறோம்னா 3 affective idioms தான் பார்க்க போறோம். இந்த 3-யும் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். எப்பயும் போல நம்ம லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குயிஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குயிஸ் வந்து இப்ப வந்து தோரணம்னு சொல்றாங்களே நீ தமிழ்ல, அந்த இது இங்கிலீஷ்ல வந்து என்ன வார்த்தை, அதுதான் எனக்கு உங்களோட குயிஸ். இந்த குயிஸோட ஆன்சரை வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இப்ப வந்து நம்ம லெசனுக்குள்ள போலாம். நம்பர் 1, புல் யுவர் செல்ஃப் டுகெதர். இந்த இடியமோட மீனிங் என்னதுன்னா ஸ்டாப் கிரைங் ஆர் பேனிக்கிங். ஓகே, இப்போ வந்து உங்க யாராவது உங்க ஃப்ரெண்டு வந்து அழுகிறாங்கன்னா அவங்கள வந்து அழுகாத, குழந்தை மாதிரி அழுகாத, இப்படி பேனிக் ஆகாத, இவ்வளோ பயப்படாத அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட் வேல நம்ம புல் யுவர் செல்ஃப் டுகெதர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஆஃப்டர் ஹியரிங் சம் பேட் நியூஸ் ஹீ குடன்ட் புல் ஹிம் செல்ஃப் டுகெதர். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னதுன்னா ஒரு கெட்ட நியூஸ் வந்து கேட்ட உடனே அவனால வந்து அழுகாம இருக்க முடியல அப்படி சொல்வோம்ல, அப்பப்போது இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, பி இன் டூ மைண்ட்ஸ். இந்த மீடியமோட மீனிங் என்னதுன்னா ஹேவிங் டூ தாட்ஸ் அண்ட் கெனாட் டிசைட் வாட் டு டூ. ஓகே, என்னதுன்னா இப்போ வந்து ரெண்டு உங்களுக்கு யோசனை இருக்குது. இப்போ ஒன்று ஏதாவது ரெண்டு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து இதை எது வந்து பண்ணேன்னு உங்களுக்கு தெரியலை. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு விளையாட ஃபுட்பால் விளையாடணுமா இல்லைன்னா வந்து கிரிக்கெட் விளையாடணுமான்னு தெரியலை. ஓகே, நீங்கள் ரெண்டுத்தில் என்ன டிசைட் பண்ண தெரியல, அப்போ போது நம்ம இந்த இடியம் தான் யூஸ் பண்ணுவோம், பி இன் டூ மைண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். I am in two minds about emigrating to a new country. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னதுன்னா எமிக்ரேட்டிங்னா ஒரு நியூ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு இதுக்கு ஒரு இடத்துக்கு மாறுறது. ஓகே, மாறுவோன்னு சொல்லுவோம்ல, அப்போ எமிக்ரேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஐ ஆம் இன் டூ மந்த்ஸ் அபவுட் எமிக்ரேட்டிங் டு அ நியூ கண்ட்ரியோட மீனிங் என்னதுன்னா இப்போ ரெண்டு மைண்டில் இருக்கிறீங்க, ஒன்று நம்ம ஊர்லேயே இருக்கிறதா, நம்ம ஊர்லேயே இருக்கிறதா, இன்னொன்று வந்து வேறு ஊருக்கு போகலாமா, அந்த ரெண்டு மைண்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து அது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்ல போது நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்பர் 3, டு ஹாவ் அ லாட் ஆன் ஒன்ஸ் பிளேட். ஓகே, இந்த ஐடியமோட மீனிங் என்னதுன்னா ஹேவிங் மோர் திங்ஸ் டு ஒர்க் ஆர் டூ. ஓகே, ஏதாவது உங்களுக்கு பண்ணுறதுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நீ இன்னைக்கு இல்லைன்னா ஒரு வருஷம் முழுக்க, ஒரு மாதம் முழுக்க, ஒரு வீக் முழுக்க, எவ்வளோ வேணால் எவ்வளோ டைம் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் எனக்கு இருக்குது, எனக்கு நிறைய வேலை வந்து பண்ணுற இருக்குது அப்படி சொல்ல போது நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஐ ஹாவ் அ லாட் ஆன் மை பிளேட் ரைட் நவ் சின்ஸ் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் ஆல் த ப்ராஜெக்ட் பை த எண்ட் ஆஃப் த இயர். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னதுன்னா எனக்கு நிறைய வேலை பார்க்க இருக்குது, ஏன்னா நான் வந்து எல்லா ப்ராஜெக்டையும் இந்த இயரோட எண்டில் முடிக்கணும் அப்படி சொல்கிறாங்க, அப்பப்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம லெசனை வந்து நம்ம எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குயிஸோட ஆன்சர் என்னது பார்க்கலாம். தோரணமுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னதுன்னா ஃபெஸ்டூன், FES TOO1. ஓகே, உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதோட கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. பை பாய்.